எனக்கு உதவி பண்ணணும்னு நீங்க நினைச்சதுக்கு தேங்க்ஸ். நான் எங்கேயும் போக முடியாது, இங்க தான் இருப்பேன். ஒரு மினிஸ்டரா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்பவும் சொல்றேன், நீங்க இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கை நான் வேண்டான்னு தூக்கி போட்டது. திரும்பவும் அது எனக்கு வேணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா இத்தனை வருஷம் நான் வெயிட் பண்ணிருக்க வேண்டாம். இப்ப கூட இப்படி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணது நீங்க தான். இதுல நான் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. 20 வருஷமா இல்லாத ஒருத்தி இப்ப வந்துட்டா. அவ வந்ததுனால உங்க வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதுதானே உங்க பிரச்சனை? அதுக்காக தானே எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர். நான் இந்த டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். அதை ஃபேஸ் பண்ண நான் ரெடியா இருக்கேன். இன்னைக்கு ஆஃபீஸ்ல பப்ளிக் மீட்டிங் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நான் வரேன். பாக்காத ஒரு மாதிரியா இருக்குல்ல? எப்படி இருக்கு? யாரோ கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கு. அடி பாவி, எவ்வளவு ஃபீல் பண்ணி உயிரை கொடுத்து ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருக்கேன், கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்ற? இல்ல கார்த்திக், கிச்சு கிச்சு பண்ண ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும்ல, அந்த மாதிரி சொன்னேன். ஓ அப்படி சொல்றியா? அப்படி பாக்காதீங்க, வெக்கமா இருக்கு. அந்த மாதிரி சொல்லலாம்ல, கேக்க எவ்வளவு நல்லா இருக்கும். போ கார்த்திக், இப்படி சொல்றதுதான் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஆனா ரேவதி, ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் நீ அதிகமா வெக்கப்படுற. அதெல்லாம் இல்ல போட. எதை சொல்லுவாங்களே இந்த அச்சம் மடம் நாணம், அப்புறம் என்னது, பக்கெட் கொடம் அண்டா. ஃபீல் பண்ணி பேசும்போது இப்படி காலி பண்ற பத்தியா? சரி சரி, எங்கேயாவது வெளியில போலாமா கார்த்திக்? ஆக்சுவலி நானே இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ எங்க போலாம்? நீ கூப்பிட்டா நான் எங்க வேணாலும் வருவேன். இந்த காரியப்பட்டி மாரியம்மன் கோயில்ல அங்க ஏதோ கோயில் திருவிழா பேப்பர்ல பார்த்தேன், அங்க போலாமா? அங்க தீ மிதிக்கிறாங்களான்னு கேளு, அதுலயே உன்னை தள்ளி விட்டுறேன். என்ன தள்ளி விட்டு நீ என்ன பண்ணுவ? நான் ஹாப்பியா இருப்பேன். அடி பாவி, சி ஹோலி ஷிட். ஏய் என்ன உட்கார்ந்து இருக்க, வா. அதான் நான் எல்லாம் நீ ஹாப்பியா இருப்பல, அப்புறம் இதை என்ன கூப்பிடுற? அதெல்லாம் சும்மா சொல்றதுதான் மச்சி, இதுக்கெல்லாம் கோச்சுக்கலாமா? நீ இல்லாம how can I live without you? கார்த்திக், என்ன உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. நிஜமாவா? ஆமா. ஏன்? ஒரு அராதா யாருக்காவது பிடிக்குமா? ஏய் அப்ப ஏன் என் கூடவே சுத்துற? அது எப்பயோ ஒரு நாள் இந்த தெப்பக்குளம் பக்கம் போயிருந்தேன், அங்க ஒரு டீ கடையில ஒரு டீ குடிச்சேன், சான்ஸ்ல தெரியுமா, சூப்பரா இருந்தது. அப்புறம் நான் எப்போ அந்த ஏரியா பக்கம் போனாலும் என் பைக் ஆட்டோமேட்டிக்கா அந்த டீ கடைக்கு போயிடும். என்ன பண்ண சொல்ற? சோ இல்ல அதே மாதிரிதான் உன் கூட ஏன் சுத்துறேன்னு கேட்டா அது ஒரு மாதிரி பழகி போச்சுமா, அதனாலதான் சுத்திட்டு இருக்கேன்.